Taste Daily. வழங்கிய தீர்ப்பா வாங்கப்பட்ட தீர்ப்பா என்று சொல்லி நீதிமன்றத்தையே வந்து அவமரியாதை பண்ணியவர் வந்து அன்னைக்கு வந்திருக்கின்ற திரு கருணாநிதி அவர்கள். ஏன்னா அவருடைய வாரிசு ஆர் எஸ் பாரதி பட்டியலின நீதிபதிகள்லாம் இன்றைக்கு இருக்காங்க சொன்னால் நாங்கள் போட்ட பிச்சைன்னு சொல்லி அது ஒரு ஆர் எஸ் பாரதி சொல்லியிருக்காரு. எனவே அந்த அடிப்படையில் பார்க்கும்போது வில்சன் அதை ஒரு படி தாண்டி ஒரு நீதிமன்றம் என்று ஒரு மதுரை உயர்நீதிமன்றம் சார்ட்டர்டு கோர்ட் அது. அதில் போய் வந்து ஒரு ரெக்யூசல் ஒரு டிஎன்பிசி வழக்கு விஷயமா வந்து அவர் அப்பியர் ஆகும்போது இந்த அமர்வே விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் சொன்னது நீதிபதி கடுப்பாகி எந்த அளவுக்கு வந்து அவர் வந்து இந்த வேலையெல்லாம் இங்கே நீதிமன்றத்தில் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அந்த அவர் வந்து கடுமையான தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்தது மூலம் ஒன்று மட்டும் தெரியுது. ஏன்னா இவர்கள் என்னமோ வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் நீதிமன்றம் இல்லை, பத்திரிகை துறை இல்லை, வேறு எதுவுமே இல்லை, நம்ம வச்சது தான் சட்டம் எல்லாம், நம்ம அது மன்னர் ஆட்சி காலம் போல் மன்னர் நீதி வழங்குவார் அந்த மாதிரி நினச்சிட்ருக்காங்க. அதனால் இதெல்லாம் அந்த ஒரு அழிவுக்கு உண்டான அந்த ஒரு காலத்தை நோக்கி தான் இன்றைக்கி திமுக போயிட்டுருக்குன்றது இன்றைக்கு வில்சனுடைய அந்த ஒரு செயல்பாடு நம்ம வந்து நிச்சயமாக உற்று நோக்க முடியும். யார் சொல்றா யார் சொல்றா பெருந்தலைவர் காமராஜ் வந்து ஒரு வளர்ச்சி வந்து தமிழ்நாடு பெற வேண்டும் என்பதற்காக இன்றைக்கும் வந்து ஒரு தொழில்துறையில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணார். அதே போல் வந்து அணைகள் நிறைய கட்டினார். அதே போல் பார்த்தீங்கன்னா சாராயம் ஆறா பெருக்கெடுத்து ஓடல. ஏன்னா இன்றைக்கி என்ன இன்றைக்கி காந்தி ஜெயந்தி, இன்றைக்கி காந்தி ஜெயந்தியிலே இன்றைக்கி கள்ளக்குறிச்சியில் இன்றைக்கி கள்ள சாராயம் வந்து காய்ச்சின ஒருத்தர் வந்து இன்னைக்கு பிடிச்சிருக்காங்க. எப்படிப்பட்ட ஒரு கேவலமான அரசாங்கம் அது வந்து இந்த ஒரு இன்றைக்கி வந்து ஒரு என்னென்னா விசிக்க ஒரு மாநாடு நடத்துது. அந்த மாநாட்டில் திமுக கலந்தது. திமுக கலந்ததுன்னா எதுவும் சொல்லுவாங்க ஜீவகாரண்ய மாநாட்டுக்கு வந்து கசாப்பு கடைக்காரன்ல அவன் கலந்துக்கிட்ட மாதிரி தான் இன்றைக்கி வந்து இந்த மாநாட்டில் கலந்துக்கிறதா நம்ம எடுத்துக்க முடியும். நம்ம இல்லை அது அவரை தான் நீங்கள் கேட்கணும். என்னையும் கேட்குறீங்க நீங்கள் ஆ அடுத்தது வேறு அவ்வளோ தானே. சரி நாளைக்கு பார்ப்போம். ஓகே வானிலை ஆராய்ச்சி மையம் வந்து ஒரு தெளிவுபடுத்திருக்கு 14% மழை வந்து இந்த வருஷம் கூடுதலாக இருக்கானுங்க. ஒரு பைத்தியக்கார ஒரு முட்டாள் அரசு ஒரு ஊழல் அரசு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கான்ட்ராக்டர் பல கான்ட்ராக்டர் கொடுத்துருச்சு கொடுத்துட்டு விருகம்பாக்கத்தில் அசோக் நகரில் பார்த்தீங்கன்னா அசோக் நகரில் ஒரு அந்த தோண்டப்பட்ட அந்த பள்ளத்தில் விழுந்து ஒருத்தர் இறந்திருக்கார் இவர். அதே போல் வந்து குண்டு குழிமான சாலைகள் இருக்கிற சூழ்நிலையில் இது ஒரு பெண்மணி வந்து கோயம்பேடில் அவங்க வந்து அந்த குண்டு குழி சாலையில் வந்து அந்த வாகனத்தை அடுக்கி விழுந்து அதன் பிறகு வந்து வாகனத்தில் மோதி அந்த வாகனத்து மோதுனுக்காக இறந்துருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு ஒரு அப்பாவி மக்களுடைய உயிரை கூட காப்பாது. ஸ்டாலின் வந்து செக்ரட்டரியில் உட்காந்துட்டு சொல்கிறாரு ஒரு உயிர் கூட போக விட மாட்டேன்னு அவர் சொல்லி வாய் மூடுறதுக்குள்ள ஒரு உயிர் போயிடுச்சு. ஒரு உயிர் போயிடுச்சு.